அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஏழாவது போட்டியாக டெல்லி கப்பில்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த டெல்லி கப்பல்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலேயே நடைபெற உள்ளது இந்த போட்டியிலே இந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டிக்கு முன்பாக குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் சிஎஸ்கே அணியுடன் ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருப்பதன் காரணமாக அந்த பெட்டி மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு புத்துணர்ச்சி இந்த போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு துருப்பாட்ட வீரான கேன் வில்லியம்சன் அவர்கள் இல்லாமல் கூட கடந்த போட்டியிலே ஒரு தரமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருந்தார்கள் இதன் அடிப்படையில் கடந்த போட்டியிலே கேன் வில்லியம்சன் அவர்கள் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய அதே பிள்ளைங்களை கிரவுனை தான் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று மூன்று வெளிநாட்டு வீரர்களை கொண்டமைந்த ஒரு பிள்ளைங்களை அவர்கள் தயாரித்துக் கொள்வார்கள் போட்டியின் தன்மை கேட்ப மத்திய பேட் அவர்களை இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மட்டுமின்றி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சாளர்களும் மிகச்சிறந்த பெறுவர்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று துருப்பாட்ட வீரர்களும் மிகச்சிறந்த பெறுவர்களை பெற்றிருப்பது இந்த போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது மறுபக்கம் டெல்லி கப்பல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இறுதியாக விளையாடிய போட்டியிலே தோல்வினை கழிவிரிப்பதும் அதே போன்று அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய பொறுவர்களும் பந்து வீச்சாளர்களுடைய மிக மந்தமாகவே கிடைக்க பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வீரர்களுக்கு இடையிலே மற்றும் அந்த அணியினுடைய ஒழுக்கத்திலே பல பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது ஒரு வீரருக்குரிய ஒரு ஒத்துழைப்பினை துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் மற்ற வீரர்கள் வழங்காமல் சென்றதனையும் அதே போன்று பந்து வீச்சாளர்கள் அதிகளமான ஓட்டங்களை விட்டுக் கொடுத்ததையும் அனுபவம் மற்ற வீரர்கள் வெகு பந்து வீச்சாளர்களாக இருந்ததையும் எம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த போட்டியிலும் அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இந்த போட்டி இந்த டெல்லி கபில் அணியினுடைய சொந்த மைதானத்தில் இடம்பெறுவது இந்த டெல்லி கபில் அணியினருக்கு அதிகளவான ஒரு சாதக மிகச்சிறந்த வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்து இருப்பதும் இந்த இடத்திலே டெல்லி கபில் அணியினருக்கு ஒரு சாதகமாகவே காணப்படும் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதனை ஊகிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் இரண்டாவதாக துடுப்படுத்தாடுகின்ற வாய்ப்பு எந்த அணியினருக்கு கிடைக்கின்றதோ அந்த அணியினர்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது எனது கண்டமாக காணப்படுகின்றது உங்களுடைய காணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை சிக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்க மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி